வசந்த பஞ்சமி என்றால் என்ன? வசந்த பஞ்சமியின் சிறப்பை பற்றி பார்ப்போம். வசந்த பஞ்சமி வட இந்தியாவில் கொண்டாடப்படும் சிறப்பான நாட்களில் ஒன்றாகும். வசந்த பஞ்சமி நாளை ரிஷி பஞ்சமி என்றும் ஸ்ரீ பஞ்சமி என்றும் அழைப்பர். வட இந்தியாவில் மாசி மாதம் சுக்லபட்ச வளர்பிறையான ஐந்தாம் நாள் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவிக்கு சிறப்பான பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர். சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவி, சாரதா, பாரதி, பிராமி, வீணாவாதினி, வாணி என பல பெயர்களில் அழைக்கப்படுவது உண்டு. சரஸ்வதி தேவி தோன்றிய நாளாக வசந்த பஞ்சமி கருதப்படுகிறது. வட இந்தியாவில் வசந்த பஞ்சமி திருநாளை வீடுகளிலும் கோயில்களிலும் பொது இடங்களிலும் கூட சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார். இந்த வசந்த பஞ்சமி தினத்தில்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் இளம் வயதில் சாந்தீபனி முனிவரிடம் கல்வியை கற்றுக்கொள்ள குருகுலம் வாசம் தொடங்கிய மிகச்சிறப்பு வாய்ந்த நாளாகும். உலகை காக்கும் பணியை மேற்கொள்ளும் மும்மூர்த்திகளில் ஒருவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா மாணவர்களைப் போல குருகுலம் வாசம் சென்று கல்வி கற்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று